நமஸ்தே. பெரியவா சரணம். இன்றைக்கி மூணாவது ஸ்லோக பாடம். அதுக்கு முன்னாடி முதல் ரெண்டு ஸ்லோகம் மனப்பாடம் பண்ணதை அழகாக சொல்லிவிட்டு அப்புறம் மூணாவது பாடத்துக்கு போகலாம். சிவசக்தியாயுக்தோ யதி பவதி சக்தஃ ப்ரபவிதும் ந சேதேவம் தேவோ ந கலு குஷல ஸ்பந்திதும் அபி அதஸ்த்வாமாராத்யாம் ஹரிஹர விரிஞ்சாதிபிரபி ப்ரணந்தும் ஸ்தோதும் வா கதமக்ருத புண்யஃ ப்ரபவதி தனீயாம் சம்பாம்சும் தவ சரண பங்கே ருஹ பவம் விரிஞ்சி சஞ்சின்வன் விரச்சயதி லோகான விகலம் வஹத்யேனம் சௌரிஹி கதமபி சஹஸ்ரேண சிரசாம் ஹரஸ்ஸங்க்ஷுத்யைனம் பஜதி பசிதோ தூலன விதிம். இப்போ அடுத்த ஸ்லோகம் நம்ம ஒரு ஒரு லைனாக முடிஞ்ச வரைக்கும் ரெண்டாக பிரித்து சொல்கிறோம்னு சொல்லியிருந்தோம். உடனே அதுக்கு ஒரு சேலஞ்சாக இந்த மூணாவது ஸ்லோகம் வந்திருக்கு. ஏன்னா முதல் ரெண்டு லைனில் நம்ம நடுவில் பிரிக்கிறதுங்கிறது இங்கே சரியாக இருக்காது, அர்த்தத்தை நம்ம பிரிக்கிற மாதிரி ஆகிடும். லலிதா சஹஸ்ரநாமத்தில் எப்படி சில நாம வந்து முழு லைன் அப்படியே விடாமல் சொல்லணுன்றதோ அது மாதிரி. அதனால் இந்த முதல் எங்கெல்லாம் இனிமேல் இப்படி முடியறதோ பிரிக்கக்கூடியதை பிரித்து சொல்லித்தரோம், இல்லைனா முழு லைனாகவே நம்ம ரிப்பீட்டாக பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ அது ஒரு எக்ஸாம்பிளாக இது வந்திருக்கு. இப்போ மூணாவது ஸ்லோகம் பார்ப்போம். அவித்யானாமந்தஸ்திமிரமிஹிரத்வீபநகரீ 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 ஜடானாம் சைதன்யஸ்தபகமகரந்தஸ்ருதிஜரீ ஜடானாம் சைதன்யஸ்தபகமகரந்தஸ்ருதிஜரீ தரித்ராணாம் சிந்தாமணிகுணனிகா ஜன்மஜலதௌ தரித்ராணாம் சிந்தாமணிகுணனிகா ஜன்மஜலதௌ தரித்ராணாம் சிந்தாமணிகுணனிகா ஜன்மஜலதௌ நிமக்னானாம் தம்ஷ்ட்ரா முரரிபுவராஹஸ்ய பவதி நிமக்னானாம் தம்ஷ்ட்ரா முரரிபுவராஹஸ்ய பவதி நிமக்னானாம் தம்ஷ்ட்ரா இந்த ஸ்லோகத்தில் நடுநடுவில் எங்கே நம்ம பிரேக் எடுக்க முடியுங்கிறது கொஞ்சம் அர்த்தம் புரிஞ்ச பிறகு உங்களுக்கு நன்னா புரியும். அப்போது சொல்லும்பொழுது கொஞ்சம் சௌரியமாக இருக்கும். அதனால் ஃபுல் ஸ்லோகம் அர்த்தத்தை தெரிஞ்சின்ற பிறகு இது இன்னும் ஈஸியாக இருக்கும். அதனால் பயப்பட வேண்டாம். அதே மாதிரி ஜாக்கிரதையாக பார்க்க வேண்டியது ரெண்டாவது லைன் நெண்டில் ஸ்ருதி ஜரின்னு ஒன்று இருக்குது. அது ஜாலியே ரெண்டாவது ஜா ஜஜ்ஜ அப்படின்னு அந்த ஒரு இஜ்ஜு சேர்ந்து வரணும் அது ப்ரொனன்சியேஷன்லங்கிறத கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். இப்போ அது ரெண்டு தடவை திருப்பி சொல்லிவிடுவோம், அப்புறம் பொருளுக்கு போகலாம் டீட்டெயிலாக. அவித்யானாமந்தஸ்திமிரமிஹிரத்வீபநகரீ ஜடானாம் சைதன்யஸ்தபகமகரந்தஸ்ருதிஜரீ தரித்ராணாம் சிந்தாமணிகுணனிகா ஜன்மஜலதௌ நிமக்னானாம் தம்ஷ்ட்ரா முரரிபுவராஹஸ்ய பவதி அவித்யானாமந்தஸ்திமிரமிஹிரத்வீபநகரீ ஜடானாம் சைதன்யஸ்தபகமகரந்தஸ்ருதிஜரீ தரித்ராணாம் சிந்தாமணிகுணனிகா ஜன்மஜலதௌ நிமக்னானாம் தம்ஷ்ட்ரா முரரிபுவராஹஸ்ய பவதி அவித்யானாமந்தஸ்திமிரமிஹிரத்வீபநகரீ
ஜடானாம் சைதன்யஸ்தபகமகரந்தஸ்ருதிஜரி தரித்ராணாம் சிந்தாமணி குணனிகா ஜன்மஜலதௌ நிமக்னானாம் தம்ஷ்ட்ரா முரரிபுவராஹஸ்ய பவதி. இப்போ இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் பார்ப்போம். பதம் பிரிச்சு முதல் லைன், அவித்யானாம் அந்தஸ்திமிரமிகிற த்வீப நகரி. இது எப்படி பிரிக்கிறோன்னா, அவித்யானாம் அந்தஹா திமிர மிகிர த்வீப நகரி அப்படின்னு வைக்கிறது. அவித்யானாம் அதாவது அவித்யை என்று சொல்லக்கூடிய ஒரு அஜ்ஞானம்னு வச்சுக்கலாம். அப்படி அஜ்ஞானத்தில் மூழ்கி இருக்கக்கூடியவர்கள் அவளை சொல்கிறதாக அவித்யானாம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது சத்தான ஞானம் என்னன்னு தெரிஞ்சிக்காமல் இருக்கிறவர்கள். இன்னும் கரெக்டாக சொல்லப்போனால் வித்யைன்னு சொன்னாலே ஸ்ரீ வித்யைன்னு சொல்கிறது. அதாவது சாக்தத்தில் சொல்லும் பொழுது வித்யைன்னு சொன்னாலே ஸ்ரீ வித்யை மட்டும்தான் வித்யைன்னு கூப்பிடுறோம். ஏன்னா அம்பாளுடைய அந்த ஒரு தத்துவத்தை தெரிஞ்சின்ற வாளுக்கு வேறு எதுவுமே வித்யை கிடையாது. இருக்கிறதுலே வசத்தியான வித்யை இது தான் அப்படிங்கிறதுனால, அப்போ ஒருத்தன் வித்யை தெரிஞ்சின்றான்னு சொன்னாக்கா அம்பாளுடைய உபாசனையை தெரிஞ்சின்றவனாக இருக்கிறவனுக்கு தான் நிஜமாகவே வித்யை தெரிஞ்சின்றவனு சொல்லலாம். அப்போ இங்கே அவித்யை அப்படின்னு இங்கே சொல்லும் பொழுது, அவித்யானான்னு சொல்லும் பொழுது, இந்த அம்பாளை ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கும் நமஸ்காரம் பண்ணுறதுக்கும் எத்தனை பாக்கியம் பண்ணியிருக்கணும்னு ஆச்சாரியால் சொல்கிறாளே, அப்படிப்பட்ட பாக்கியம் கிடைக்கப்பெறாதவர்கள் அவர்கள் தான் வித்யை தெரிஞ்சிக்காமல் இருக்கிறவர்கள்னு வச்சுக்கலாம். அப்படிப்பட்டவர்களுக்கு அந்தஹா திமிர, அந்தஹான்னு சொன்னால் உள்ள, திமிரன்னு சொன்னாக்கா ஒரு இருட்டு, உள் இருட்டு, அவளுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அஜ்ஞானம்ங்கிற இருட்டை சொல்கிறதாக வச்சுக்கலாம். அந்தஹா திமிர சேர்த்து சொல்லும்பொழுது அது அந்தஸ்திமிர அப்படின்னு ஈஸ் வந்துடும் நடுவில். மிகிர த்வீப நகரி, இங்கே மிகிரன்னு சொல்லும்பொழுது சூரியனை குறிக்கிறதாக இருக்குது. த்வீபம்னு சொன்னாக்கா ஒரு ஐலாண்டு, அதாவது தீவுன்னு சொல்கிறோமே, த்வீபு த்வீபம்லேருந்து தான் த்வீபு வந்து தீவுன்னு வந்திருக்குது. அப்படி மிகிர த்வீப நகரி நகரம், த்வீப நகரம்னு சொன்னாக்கா ஒரு ஐலாண்டு சிட்டி. மிகிர த்வீப நகரம்னு சொன்னாக்கா சூரியன் உதிக்கக்கூடிய ஒரு கடலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு ஐலாண்டு சிட்டின்னு சொல்லலாம். அதாவது புராண ரெஃபரன்ஸாக ஒரு கற்பனையாக சொல்கிறது. இந்த சூரியன் இருக்காரே, அவர் வந்து கிழக்கில் கடல் சூழப்பட்ட ஒரு தீவுக்கு நடுவில் இருந்து, அது ஒரு உதய நகரம்னு ஒரு நகரம், அந்த நகரத்துலேருந்து சூரியன் உதிக்கிறார் அப்படின்னு ஒரு கற்பனையாக அதை சொல்கிறது. வாஸ்தவத்தில் சொல்லப்போனால் சூரியனுக்கு உதயமும் கிடையாது அஸ்தமனமும் கிடையாது. அவர் கொடுத்துட்டுருக்கிற ஒரு வெளிச்சத்துலேயோ அல்லது அவர் கொடுத்துட்டுருக்கக்கூடிய வெப்பத்துலேயோ எந்த மாற்றமும் கிடையாதுங்கிறது தான் நிஜம். அவர் எப்போவும் அவருடைய டியூட்டியை குறைவில்லாமல் சதாகாலம் பண்ணிட்டுருக்கார். இந்த பூமியினுடைய சுழற்சியினால் நமக்கு கார்த்தால சாயந்தரம்னு வேலைகள்லாம் வருது மாறுறதே தவிர நம்ம பர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச் ஆகுது. பரமாத்மா என்றைக்கும் அதே பிரகாஷத்தோடு அதே ஒளியோடு சௌக்கியமாக அப்படியே இருந்துட்டுருக்கார், தண்ணில் தானாக இருந்துட்டுருக்காருங்கிறதுக்கு சூரியன் பிரத்யட்ச உதாரணம். இங்கே வந்து ஒரு கவிதையாக இதை கையாளும் பொழுது ஒரு உதாரணத்தை கொடுத்து அதை புரிய வைக்கணுங்கிறதுக்காக இங்கே இந்த ரெஃபரன்ஸ் எடுத்துன்னு வரார் ஆச்சாரியால். அப்போது மிகிர த்வீப நகரம்னு சொன்னாக்கா சூரியன் உதிக்கக்கூடிய ஒரு ஐலாண்டு சிட்டி, புராணத்தில் சொல்லியிருக்கிற மாதிரி ஒரு த்வீபம் அல்லது ஒரு தீவு நகரம்னு சொல்லலாம். இப்போது எதை பற்றி இப்படி ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துன்னு வர ஆச்சாரியால்னு பார்த்தா, ரெண்டாவது ஸ்லோகத்திலிருந்தே வர கண்டினியூவேஷன், அம்பாளுடைய திருவடி பாத தூளின்னு சொல்கிறோமே, அந்த தூளி கால் தூசியினுடைய ஒரு மகிமையை இங்கேயும் கண்டினியூ பண்ணிட்டுருக்கார். அது எவ்வளவு மகாத்மியம் உள்ளதாக இருக்குதுன்னு சொல்லும் பொழுது முதல் ஒரு ரெஃபரன்ஸாக இந்த லைனை கொடுக்குறார். அவித்யானாம் அப்படி அஜானத்தில் மூழ்கி இருப்பவர்களுக்கு அந்தஸ்திமிரமிகிற த்வீப நகரி, அந்தஸ்திமிர உள்ளே இருக்கக்கூடிய இருட்டை போக்கக்கூடிய சூரியனாக இருக்குன்னு சொல்லலை. அதுதான் இங்கே பியூட்டி. சாதாரணமாக நம்ம என்ன சொல்லுவோம், எப்படிப்பட்ட இருட்டாக இருந்தாலும் ஒரு ஞான ஒளியாக சூரியனுடைய பிரகாசம் வந்த உடனே அந்த இருட்டுங்கிறது காணாமல் போய்டுறதுன்னு நம்ம சொல்லுவோம். இங்கே ஆச்சாரியால் சூரிய பிரகாசம்னு இங்கே சொல்லலை, அதை அந்த சூரியன் உதிக்கக்கூடிய நகரம் அப்படிப்பட்ட மிகிர த்வீப நகரம்னு அந்த நகரத்தை சொல்கிறார். ஏன்னா அந்த நகரம்னு சொன்னாலே என்ன வரும்,
இந்த சூரியன் உதிக்கிறது மறையிறதுங்கிற பாயிண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸே கிடையாது. அந்த நகரத்தினுடைய பேரை சொன்னோடனே அப்படியே உதிக்கின்ற சூரியன் அந்த பிரகாசம்தான் மனசில் இருக்கும். ஏன்னா அந்த நகரம் இஸ் நோன் ஒன்லி ஃபார் தட். சூரியன்னு சொன்னாக்கா இது உதிக்கிறதும் சொல்லலாம் மறையிறதும் சொல்லலாம்னு திங்கிங் வரும். ஆனால் அந்த நகரத்தை சொல்லிட்டாக்கா சூரியன் உதிக்கின்ற நகரம் நேரடியாக. அப்போது பிரகாசமாக அப்படி சூரியன் பளீர்னு அப்படி வெளிப்போந்து வெளியில் வந்து அந்த இருட்டெல்லாம் அப்படியே களையக்கூடிய ஒரு இடமாக அந்த தேசமாக மனசில் இந்த நினப்பு வரணும். அதுக்காக திமிர மிகிர த்வீப நகரின்னு அந்த நகரமாக இங்கே ரெஃபரன்ஸ் கொடுக்குறா. இதில் இன்னொரு பாட்டபேதம் சொல்கிறா. அது பெரியவா வந்து டிஸ்கோர்ஸில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கும்பொழுது அதை பற்றி சொல்கிறா. த்வீப அப்படிங்கிறதுக்கு பதிலாக இது தி, அதாவது திமிர மிகிர தீப நகரின்னு சொல்கிறதுண்டு அப்படின்னு ஒரு பாட்டபேதம் சொல்கிறா. அது எப்படி பிரிக்கிறோன்னா மிகிர உத்தீபன கரி அப்படின்னு பிரிக்கிறது. அதாவது ஒரே எழுத்து தான், த்வீக்கு பலா தீன்னு இருக்குது, ஒரு வீக்கு பலா தீ இருக்கு, அவ்வளோதான். அப்படி பிரிக்கும் பொழுது திமிர மிகிர உத்தீபன கரி அப்படின்னு அர்த்தம். அப்போ மிகிரன்னு சொன்னாக்கா சூரியன் அல்லது சூரியனுடைய ஒரு தேஜஸ் ஒளி பிரகாசம்னு சொல்லலாம். உத்தீபனம்னு சொன்னால் அதை இன்னும் ஸ்டிமுலேட் பண்ணி இன்னும் பிரகாசமாக ஆக்கிறது. உத்தீபன கரி அப்படி பிரகாசப்படுத்தக்கூடிய ஒன்றாக எது இருக்கோ அது உத்தீபன கரின்னு சொல்கிறது. அப்படி அர்த்தம் பண்ணோன்னாக்கா அம்பாளுடைய பாததூளி எப்படி இருக்குது, இந்த அவித்யையில் எவன் ஒருத்தன் சிக்கின்றிருக்கானோ இந்த இருட்டோடு முழுகி உட்காண்டிருக்கானோ அவன் உள்ளத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இருளை நீக்கக்கூடிய ஒரு சூரிய பிரகாசமாக அந்த சூரியனை தூண்டிவிடக்கூடிய, அதாவது ஆத்ம ஞானத்தை தூண்டி பிரகாசத்தை கொண்டு வரக்கூடிய மகிமை உள்ளதாக அம்பாளுடைய திருவடி தூள் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இதே நம்ம அபிராமி அந்தாதியில் அவர் பட்டர் பாடக்கூடிய ஒரு ஸ்லோகம் இருக்குது. பொருளே பொருள் முடிக்கும் போகமே அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம். அதில் என் மனத்து வஞ்சத்து இருள் ஏதுமின்றி ஒளிவெளியாகி இருக்கும் முந்தன் அருள் ஏது அறிகின்றலேன் அப்படின்னு சொல்கிறார். நமக்கு தமிழ் தானே நேரடியாக புரியும். என் மனசில் இருக்கக்கூடிய என்னை வஞ்சிக்கக்கூடிய அந்த மாயைன்னு சொல்லக்கூடிய இருள் இருக்கே அது ஒன்றும் இல்லாமல் அது காணாமல் போய் அப்படியே ஒளி வெள்ளமாக என் மனசுக்குள்ளே உன்னுடைய அனுகிரகம் அப்படி வந்து உட்காண்டிருக்கே இதை நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னு கேட்குறார். என் மனத்து வஞ்சத்து இருள் ஏதுமின்றி ஒளி வெளியாகி இருக்கும் முந்தன் அருளே அப்படின்ட்டு. அப்போது இந்த ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய இருள்னா என்ன, அஞ்ஞானம். அந்த அஞ்ஞானம் உள்ளுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் நாம் வேறு சுவாமி வேறேன்னு நினச்சிட்டுருக்கோம். இல்லை இன்னும் ஒருபடி மேலே போய் சுவாமின்னு தனியாக ஒன்று கிடையவே கிடையாது சார் அப்படின்னு நாஸ்திகமாக நினச்சிட்டுருக்கோம். இப்படி எப்படி இருந்தாலும் அது எல்லாமே இருள் தான். அது எல்லாமே ஒரு அழுக்கு, ஒரு இருட்டு, அஞ்ஞானம் முழுக்க. அதில் வேரியிங் டிகிரி, ஒருத்தர் ஒன்றாம் கிளாஸில் இருக்கோம், ஒருத்தர் பன்னெண்டாம் கிளாஸில் இருக்கோங்கிற மாதிரி. அப்படி இருக்கக்கூடிய எல்லா அஞ்ஞானத்தையும் இவளுடைய திருவடி தூளியே கம்ப்ளீட்டாக அழித்து ஒரு சூரியன் மாதிரி பிரகாசத்தை உண்டு பண்ணி உள்ளத்துக்குள்ளே இந்த ஆத்ம ஞானங்கிறத அந்த ஒரு ஜோதிஷை ஏற்றி வைக்கிறதுன்னு இந்த முதல் லைனில் தெரிஞ்சுக்கிறோம். அவித்யானாம் அந்தஸ்திமிர மிகிர த்வீப நகரி. நம்ம பாட்டம் நம்ம எப்படி போகிறோம்னாக்கா த்வீபங்கிறதுக்கே வச்சுப்போம், ஏன்னா அதான் நார்மலி இருக்கக்கூடிய ஸ்கிரிப்டாக இருக்குது இந்த லைன். அதனால் முடிஞ்ச வரைக்கும் பிரிக்காமல் சொல்கிறது பெட்டர். அவித்யானாமில் வேணால் பிரிக்கலாம், அவித்தியில் மூழ்கி இருப்பவர்களுக்குன்னு சொல்லலாம். பாக்கி எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் சேர்த்தே வரணும். அந்தஸ்திமிர மிகிர த்வீப நகரி அப்படின்ட்டு. இதில் முக்கியமான இன்னொரு விஷயம், இந்த அவித்தியங்கிறது எல்லாரையும் பிடிச்சி ஆட்டுறதாக இருக்குது. அதாவது எல்லா கிளாஸ்லேயும் இருக்கா, புத்திசாலிகள் வரைக்கும். இப்போ சொன்னேன் ஒன்றாம் கிளாஸ் பன்னெண்டாம் கிளாஸ் இல்லை, பிஹெச்டி வரைக்கும் போனவர்களுக்கும் இங்கே இருக்குது. நான் சொல்கிற பிஹெச்டி வந்து நாலெட்ஜில், ஒரு பக்தியில், இப்படி பல விஷயங்களில் ரொம்ப வசந்த நிலை அடைந்தவர்களுக்கு கூட இந்த அவித்தியங்கிறது பிடிச்சவாளெல்லாம் ஆட்டி வைக்கிறதாக இருக்குது. மகாபெரிய புத்திமான்கள், பெரிய கெட்டிக்காரர்கள், இவா எல்லாருக்கும் இந்த ஒரு ஆத்மாவை தெரிஞ்சிக்க முடியாமல் ஒரு இருட்டை வச்சு அதை ஏமாத்தின்னு கிடக்கு. அதுலேருந்து தப்பித்தவர்கள்னு சொன்னாக்கா பெரிய மகான்கள், அவா மட்டும்தான் அதுலேருந்து தப்பித்தவர்களாக இருக்கான்னு சொல்லலாம். அப்போது அந்த ஹை கிளாஸில் இருக்கிறவர்களும் அவித்தியில் மூழ்கினவராக இருக்கார்கள். அவர்களுக்கும் அம்பாளுடைய இந்த பாததூளி தான் இந்த இருட்டை போக்குறதாக இருக்குதுன்னு முதல் லைன் சொல்லிட்டார். அடுத்த லைனில் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் டவுன் பண்ணி ஜடமாக இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு கொண்டு வந்துட்டார்.
முதல் லைனில் சொன்னவன் கொஞ்சம் அறிவு இருக்கிறவனாக இருப்பான், ஆனால் அவன் அறிவையும் இந்த ஒரு அவித்தியை மறைச்சின்னு இருக்கு. ரெண்டாவது லைனில் ஜடமாக இருக்கிறவன், எவனுக்கு அந்தளவுக்கு ஒரு பெருசாக புத்தி பிரகாசம்லாம் இல்லை, அவன் வந்து கொஞ்சம் ஜடமாக இருக்கான். ஜடம்னு சொன்னாலே நம்ம அப்படி தானே சொல்கிறோம், மந்த புத்தி அப்படிங்கிறோம். அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கும் இது எப்படி இந்த பாததூளி என்னவாக இருக்குது, என்ன அனுகிரகம் பண்ணுறதுன்னு சொன்னாக்கா, ஜடானாம் சைத்தன்ய ஸ்தபக மகரந்த ஸ்ருதிஜரி அப்படிங்கிறார். இதில் சைத்தன்ய ஸ்தபகம் அப்படின்னு சொன்னால், ஸ்தபகம்னா ஒரு பூங்கொத்து, ஒரு பொக்கேன்னு சொல்லலாம். சைத்தன்யம்னு சொன்னாக்கா ஒசந்த தெளிந்த ஞானம், பரம ஞானம்னு சொல்லக்கூடிய ஒரு அறிவு. அப்படி இந்த சிதானந்தம்னு சொல்கிறோமே, சித்து ப்ளஸ் ஆனந்தம் அதுதானே சிதானந்தம். அதனுடைய அந்த சித்தினுடைய ஒரு மூலமாக இருக்கக்கூடியது இங்கே சைத்தன்யம்னு சொல்கிறது, அந்த ஒரு பரம ஞானம். இதுதான் லலிதா சஹஸ்ரநாமத்திலே அம்பாளை சொல்லும்பொழுது சைத்தன்யார்க்ய சமாராத்யா சைத்தன்ய குசுமப்பிரியான்னு சொல்கிறோம். அந்த ஒரு ஞானம் என்று சொல்லக்கூடிய அந்த சைத்தன்யத்தையே அம்பாளுக்கு ஒரு அவளுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு அர்க்ய உபச்சாரமாக பண்ணுறோம். அந்த சைத்தன்யம்னு சொல்லக்கூடிய ஒரு புஷ்பம் குசுமப்ரியா, அதையே ஒரு புஷ்பமாக வச்சு அம்பாளுக்கு நம்ம அர்ச்சனை பண்ணலாம், அதில் ரொம்ப சந்தோஷமடைபவளாக அவள் இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த சைத்தன்யம்னு சொல்லும்பொழுது அம்பாளுக்கு கனெக்டடான எத்தனை விஷயங்கள்னு அங்கே நம்ம பார்க்குறோம். இப்போ சைத்தன்ய குசுமம்னு சொல்கிறது ஒரு சைத்தன்ய புஷ்பம், அதாவது ஞானம் என்று சொல்லக்கூடிய ஒரு புஷ்பம். இங்கே சைத்தன்ய ஸ்தபகம்னு சொன்னாக்கா ஒரு புஷ்பம் இல்லை, பல புஷ்பங்கள் அது மாதிரி சேர்ந்தது. அப்படிப்பட்ட ஒரு ஞான பூங்கொத்துன்னு சொல்லலாம், பொக்கே ஆஃப் ஞானம். அப்படிப்பட்ட ஸ்தபகத்திலிருந்து வெளிவரக்கூடிய மகரந்த ஸ்ருதிஜரி, மகரந்தம்னு சொன்னாக்கா அந்த ஒரு ஃப்ளவருக்குள்ளே இருக்கக்கூடிய மகரந்தத்தூள்னு நமக்கு தெரியும். அந்த மகரந்தங்கள்லாம் சேர்ந்து தான் அதிலிருந்து தேன் வந்து உற்பத்தி ஆகிறது, பூவில் இருக்கக்கூடிய மகரந்தங்கள் எடுத்து. இங்கே சொல்கிறது ஞான பூவில் ஞான பூக்கள் ஆல் செய்யப்பட்ட ஒரு பூங்கொத்து, அதிலிருந்து இந்த மகரந்தம்னு சொல்லக்கூடிய தேனை ஸ்ருதி ஜரின்னு சொன்னாக்கா ஒரு ஃபவுண்டனாக பீச்சி அடிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அப்போ இங்கே என்ன அர்த்தம் பண்ணுறார், ஜடமாக இருக்கக்கூடியவர்களுக்கு யாருக்கு வந்து இந்த அறிவு ஒரு மழுங்கி போய் உட்காண்டிருக்கானோ அவனுக்கு அம்பாளுடைய பாத தூளி என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னாக்கா, அவனுக்கு அறிவு வறண்டு போய் உட்காண்டிருக்கான், அவனுக்குள்ளே அதாவது அவனுடைய அறிவுக்குள்ளே இவளுடைய பாத தூளி ஒரு தேனான பிரவாகத்தை ஃபவுண்டனாக பீச்சி அடித்து அது அப்படியே பசுமையாக மாற்றுறது. அப்போ வறண்டு போன அவனுடைய அறிவு இப்போது பசுமையாக மாறுறது. எதை கொண்டு, எதுலேருந்து வந்த தேனுன்னு கேட்டால், ஞான பூங்கொத்துலேருந்து வந்த ஒரு தேன் ஃபவுண்டன். அப்படின்னா எப்படி இருக்கணும்னு நினச்சி பார்க்கலாம் நம்ம. இங்கே அப்படி ஒரு கம்பேரிசன் கொடுக்குறார் ஆச்சாரியர், ஜடானாம் சைத்தன்ய ஸ்தபக மகரந்த ஸ்ருதிஜரி. இந்த ஸ்ருதிஜரின்னு சொல்லும்பொழுது ரெண்டாவது ஜா போடணும், வெறும் ஜா இல்லாமல் ஒரு இஜ்ஜு ஜான்னு சேர்ந்து வரா மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு அருவியாக ஒரு வெள்ளப்பெருக்காக அப்படி பொங்கி அடிச்சுண்டு வரா மாதிரி இது வரணும். அந்த வார்த்தை மகரந்த ஸ்ருதிஜரி ஒரு தேன் அருவி ஆகன்னு சொல்லலாம். பெரியவா அதை சொல்லும்பொழுது ஒரு ஃபவுண்டனாக அப்படின்னே கொடுக்குறா பெரியவா அந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷனை. இது ரெண்டாவது, அதாவது முதல்ல சொன்னது நல்ல புத்திசாலியாக இருக்கிறவன் அவித்தியில் மாட்டின்ட்டுருக்கிறவனுக்கு இது எப்படி இருக்குன்னு சொல்லியாச்சு. ரெண்டாவதில் புத்தி குறைஞ்சவனுக்கு ஜடங்களுக்கு இது என்ன பண்ணுறதுன்னு சொல்லியாச்சு. மூணாவது, இன்னும் ஒரு படி கீழே செல்வத்தில் கொஞ்சம் ஏழையாக இருக்கான், ஒரு தரித்திரன்னு சொல்கிறோமோ இல்லையோ, தரித்திரம் பிடுங்கி திங்கிறது சார் அப்படின்னு சொல்கிறோமே, தரித்திரம்னா என்ன, ஒரு ஏழ்மைத்துவம், செல்வம் இல்லாமல் இருக்கக்கூடிய நிலைமை. அதை மூணாவது லைனில் கொண்டு வரார், தரித்ரானாம். அப்போ தரித்திரனாக இருக்கப்பட்டவனுக்கு இது என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால், சிந்தாமணி குணனிகா ஜென்ம ஜலதௌ. சிந்தாமணின்னு சொல்லக்கூடியது கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதியாக இருக்கக்கூடிய ஒரு மணிக்கு சிந்தாமணின்னு பேர். இது நம்ம லலிதா சஹஸ்ரநாமம் பார்க்கும்பொழுதும் அதனுடைய டீட்டெயில்ஸ் பார்த்தோம். இப்படி சிந்தாமணின்னு சொன்னாலே ஒரு பெரிய விஷயம், கேட்குறதெல்லாம் கொடுக்கறது. அதே மாதிரி தேவலோக தருன்னு சொல்லக்கூடிய கல்பக விரக்ஷம் முதலான மரங்கள் அதுவும் கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடியவளாக இருக்குது அப்படின்னு சொன்னோம். அப்படிப்பட்ட தேவலோக மரங்கள்லாம் சூழ்ந்த ஒரு உபவனத்துக்கு நடுவில், ஒரு சின்ன மினி பார்க்குன்னு சொல்லலாம், அதுக்கு நடுவில் சிந்தாமணி கிரகம்னு சொல்லக்கூடியதாக
கேட்கறதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு கல் இல்லை, அது மாதிரி பல கற்களை கொண்டு செய்யப்பட்ட ஒரு வீட்டில் ஒரு கிரகத்தில் அம்பாள் உட்காண்டிருக்கான்னு லலிதா சாஸ்திரநாமா சொல்கிறது. சுமேரு மத்திய ஸ்ருங்கஸ்தா ஸ்ரீமன் நகர நாயிகா சிந்தாமணி கிரகாந்தஸ்தா பஞ்சபிரம்மாசனஸ்திதா அப்படின்னு பார்த்துருக்கோம். அதை இன்னும் அழகுபடுத்தி ஆச்சாரியால் சௌந்தரலஹரியில் இன்னொரு ஸ்லோகத்தில் சொல்ல போகிறார். அம்பாள் உட்காண்டிருக்கிற இடம் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயம்லாம் வரப்போகிறது. இப்போது சஹஸ்ரநாமம் நம்ம ஏற்கனவே பார்த்த எக்ஸ்பிளனேஷன், அதை வச்சு இப்போ தெரிஞ்சுப்போம். அப்போ அம்பாள் இருக்கக்கூடிய கிரகம் இந்த சிந்தாமணி கற்களால் செய்யப்பட்ட ஒரு கிரகம்னு சொன்னாக்கா, அவள் எவ்வளவு பெரிய ஒரு வரதாயினியாக கேட்கறதையெல்லாம் கேட்கறதுக்கு மேலே அள்ளி கொடுக்கக்கூடியவளாக அம்பாள் இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நம்ம அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். இப்போது இங்கே என்ன அர்த்தம் பண்ணுறார், ஒரு வறுமையில் வாடி தவிச்சுட்டுருக்கிற ஒரு ஏழைக்கு அவன் என்னெல்லாம் வேணும்னு ஆசைப்படுறானோ அது எல்லாத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு கல் இல்லை, அப்படிப்பட்ட பல சிந்தாமணி கற்கள் கோர்க்கப்பட்ட ஒரு மாலையாக அவனுக்கு இது கிடைக்கிறது. இது அம்பாளுடைய பாததூளி. இது மூணாவது. இதில் கடைசியாக வரக்கூடிய அந்த வார்த்தை ஜன்மஜலதௌன்னு ஒன்று வரதோ இல்லையா, அது அடுத்த லைனோடு சேர்த்து படிக்க வேண்டிய விஷயம். இப்போ ஆர்டரில் என்னெல்லாம் பார்த்துருக்கோம், அவித்யானாம்னு முதல்ல பார்த்துருக்கோம். அவித்தியையில் இருக்கக்கூடிய பெரிய ஒரு புத்திசாலிகள் அல்லது பெரிய செல்வந்தர்கள் கூட அங்கே சேர்த்துக்கலாம். அப்படி ஒரு ஃபஸ்ட்டு கேட்டகரி சிட்டிசன்னு சொல்கிறோமோ இல்லையா, அவளுக்கு இந்த அவித்தியன்னு சொல்லக்கூடிய ஒரு அஞ்ஞானத்தை போக்கக்கூடிய அருமருந்தாக அது இருக்குதுன்னு முதல்ந்து பார்த்தாச்சு. ரெண்டாவது ஜடமாக இருக்கக்கூடியவர்கள், அதாவது இந்த முதல் சொன்ன கேட்டகரியில் அடுத்தது ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன்று ஜடமாக அறிவு கூர்மை இல்லாதவர்களாக இருப்பவனுக்கு அவன் அறிவை பிரகாசப்படுத்தக்கூடிய ஒரு ஞானத்தேன் அருவியாக அல்லது ஒரு ஃபவுண்டனாக இங்கே அம்பாளுடைய பாததூளி இருக்குதுன்னு ரெண்டாவது. மூணாவதாக பார்த்தது இந்த செல்வம் ரொம்ப குறைஞ்சவனாக தரித்திரனாக இருக்கிறவனுக்கு கேட்கறதையெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு சிந்தாமணி மாலையாக இது இருக்குதுன்னு மூணு பார்த்துருக்கோம். இப்போ அடுத்தது நாலாவது லைன் ஜென்ம ஜலதௌவும் சேர்த்து படிக்கணும். இப்போ பார்த்தோன்னா ஜென்ம ஜலதௌ நிமக்னானாம், அதாவது ஜலதின்னு சொன்னாக்கா ஒரு கடல் அல்லது ஒரு பெரிய லேக்குன்னு அர்த்தம் பண்ணலாம். இந்த இடத்துல கடல்னே வச்சுப்போம். ஜென்மம் என்று சொல்லக்கூடிய ஒரு கடல், அதாவது இந்த பிறப்பு இறப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு ஜென்மம், அப்படிப்பட்ட ஒரு பெருங்கடலில் நிமக்னானாம் அதில் மூழ்கின் இருக்கிறவனுக்கு அப்படின்னு சொல்லலாம். நேராக நம்ம கனெக்ட் பண்ணக்கூடியது லலிதா சஹஸ்ரநாமத்தில் சம்சார பங்க நிர்மக்ன சமுத்தரண பண்டிதான்னு சொன்னோம். அங்கேயும் இதே நிர்மக்ன அதுக்குள்ளே மூழ்கின் இருக்கிறவன் தான் அங்கேயும் சொல்லித்து, ஒரு சம்சாரம்னு சொல்லக்கூடிய ஒரு குட்டையில் ஒரு அழுக்கு பிடிச்ச குட்டையில் மூழ்கின் இருக்கிறவனை கை தூக்கி விடக்கூடிய தேர்ந்த பண்டிதையாக இருப்பவள் சமுத்தரணம், நன்றாக அவனை உத்தரணம் பண்ணக்கூடியவளாக அதிலிருந்து காப்பாற்றக்கூடியவளாக இவள் இருக்கான்னு அங்கே பார்த்தோம். இங்கே கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு விஷயந்தான் இங்கே பார்க்க போகிறோம். இங்கே என்ன சொல்கிறார், ஜென்ம ஜலதௌ நிமக்னானாம், ஜென்ம ஜலதின்னு சொல்லக்கூடிய இந்த ஜென்மக்கடல் இருக்க பிறவி கடல்னு சொல்கிறோம். திருவள்ளுவர் சொல்கிறார், பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார்னு. அப்படிப்பட்ட இந்த பெருங்கடலில் நிமக்னானாம் மூழ்கி இருக்கிறவனுக்கு, மூழ்கி அதுலேருந்து வெளியில் வரணும்னு இவனுக்கு நினைக்கிறான், ஆனால் எப்படி வருதுன்னு வழி தெரியல. அப்போ அவனை யார் காப்பாற்ற முடியும், சாக்ஷாத் அந்த அம்பாள் தான் காப்பாற்ற முடியும்னு அபிராமி பட்டர் சொல்கிறார். அதில் அன்றே தடுத்தன்னை ஆண்டு கொண்டாய்னு சொல்லக்கூடிய ஒரு அந்தாதி ஸ்லோகத்தில், நன்றே உனக்கு இனி நான் என் செய்யினும் நடுக்கடலுள் சென்றே விழினும் கரையேற்றுகை உன் திருவுளமே அப்படிங்கிறார். நடுக்கடலில் நான் போய் விழுந்தாச்சு அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் இருந்தாலும், அதாவது உன்னையே நமஸ்காரம் பண்ணி உன்னையே ஸ்தோத்திரம் பண்ணி நான் எப்படி தப்பிக்கணும்னு ஒரு புத்தி இல்லாமல் அறிவிழந்து போய் நான் நடுக்கடலில் போய் விழுந்துட்டேன், இந்த ஜென்மான்னு சொல்லக்கூடிய ஒரு பிறவிக்கடலில் நான் விழுந்து முழுகின்றிருக்கேன், அப்படி போய் விழுந்துட்டேன்னாலும் இப்படி அறிவில்லாமல் நான் பண்ண காரியத்தினால்தான் நான் போய் விழுந்திருக்கேன், அப்படி இருந்தும் என்னை பரவாயில்லன்னு கரையேற்றுறது எதுன்னு கேட்டால், உன் திருவுளமே, நான் அதுக்கு எலிஜிபிளாகவே எதுவும் பண்ணலை, நீ தான் மனசு வச்சு என்னை காப்பாற்றணும்னு நீ பண்ணியிருக்க அப்படின்னு இவர் சொல்கிறார். இங்கே அதே மாதிரி இந்த கடலில் மூழ்கின்றிருக்கிறவனை பற்றி தான் இங்கேயும் டிஸ்கிரிப்ஷன் வருது. இன்னொரு இடமும் இருக்குது அபிராமந்தாதியில், ஆசைக்கடலில் அகப்பட்டு அருளற்ற அந்தகன் கைப்பாசத்தில் அல்லல் பட இருந்தேனேன்னு சொல்கிறார்.
அந்த இடத்துலையும் ஸ்பெசிஃபிக்காக அம்பாளுடைய பாதமலர்களை தான் அவருங்க சொல்கிறார். அப்படி நான் அந்த கடலில் மாட்டின்று கஷ்டப்படுறதுக்கு இருந்தப்போ நின் பாதம் என்னும் வாசக்கமலம் தலைமேல் வலிய வைத்து ஆண்டு கொண்ட நேசத்தை என் சொல்லுவேன். அப்படி நான் மாட்டின்று கஷ்டப்படுறதுக்கு இருந்தப்போ உன் திருவடி தாமரைகளை கொண்டு என் தலைமையில் வச்சு என்ன நீ காப்பாத்தினியே, அப்படிப்பட்ட அந்த ஒரு பாசத்தை உன்னுடைய தாய்மையை நான் எந்த வார்த்தையினாலும் சொல்லுவேன். ஈஸ்வர் பாகத்து நேரிழையே பரமேஸ்வரன் உடம்புல பாதியாக இருக்கக்கூடிய அம்பிகையேன்னு சொல்லி அங்கே இன்னொரு ஸ்லோகத்தில் சொல்கிறார். அப்போது இந்த ஜென்ம ஜலதவுன்னு சொல்லக்கூடிய பிறவிக்கடல்லேருந்து வெளியில் வரணும்னு சொன்னால் அந்த கடல்லேருந்து யார் காப்பாற்ற முடியும்? அந்த கடலுக்கெல்லாம் யார் ஒருத்தி தயாராக இருக்காளோ அவ தான் காப்பாற்ற முடியும். அவளை தானே அலைமகள்னு கூப்பிடுறோம். அலைமகள், கலைமகள், மலைமகள் எல்லாமே ஒருத்தி தானே. அப்போது ஆர்ப்பரிக்கக்கூடிய அலைக்கடல்னு சொன்னோன்னா அந்த கடலினுடைய முதல்வியாக இருக்கக்கூடிய இந்த அம்பாள் இருக்காளே, அவள் மனசு வச்சுட்டான்னா அந்த எவ்வளோ ஆழமான கடலாக இருந்தாலும் சரி, நம்ம அதில் எப்படி முழுகிற கண்டிஷனில் இருந்தாலும் சரி, அவளால் நம்மளை ரொம்ப சுலபமாக காப்பாற்றிட முடியும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ அந்த விஷயத்தை தான் இன்னும் ரொம்ப அழகான ஒரு ஓமையை கொடுத்து இங்கே ஆச்சாரியால் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஜென்ம ஜலதௌ நிமக்னானாம், இப்படி இந்த ஜென்ம பெருங்கடலில் பிறவி பெருங்கடலில் மூழ்கின்றிருக்கிறவனுக்கு இந்த அம்பாளுடைய பாததூளி எப்படி ரட்சிக்கிறதுக்கு வருது, அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது பவதி அப்படின்னு சொன்னால் அதுவாக இருக்குது, எதுவாக இருக்குது, அதுக்கு தான் இங்கே கொடுக்குறார் தம்ஷ்ட்ரா முரரிப்பு வராகசிய பவதிங்கிறார். இந்த இடத்துல தம்ஷ்ட்ரான்னு சொல்லும் பொழுது கோரைப்பற்கள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது கிட்டத்தட்ட தந்தம் மாதிரி அப்படி துருத்தின்னு நீட்டின்னு இருக்கக்கூடிய ஒரு கோரமான பற்கள், அதுக்கு தம்ஷ்ட்ரம்னு சொன்னாக்கா அப்படிப்பட்ட ஒரு கோரப்பல், இங்கே தம்ஷ்ட்ரா அது போன்ற பற்கள். இந்த வார்த்தையை ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில இடங்களில் தான் உபயோகப்படுத்துறது. பல் அந்த மாதிரி ஒரு நீண்டுண்டு அப்படி இருக்குதுன்னு சொல்லும் பொழுது பர்டிகுலராக யூஸ் பண்ணுறோம். உதாரணமாக தேவி மகாத்மியத்தில் 11வது அத்தியாயத்தில் இந்த சாமுண்டான்னு சொல்லக்கூடிய அம்பாளை பற்றி சொல்லும் பொழுது தம்ஷ்ட்ரா கராள வதனே சிரோமாலா விபூஷணே சாமுண்டே முண்ட மதனே நாராயணி நமோஸ்துதேன்னு ஒரு ஸ்லோகம் வருது. இங்கே தம்ஷ்ட்ரா கராளவதனே அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக அங்கே அவளுடைய பல்லத் சொல்லி தான் முதல்ல ஆரம்பிக்கிறது. இந்த சாமுண்டான்னு சொல்லக்கூடிய ஒரு அம்பாள் அப்படியே பார்த்தாலே பயமுறுத்தக்கூடியவளாக அவள் இருக்கா. என்ன அவள் முகம் அவ்வளோ ஒரு கோபம் கொப்பளிக்கிற முகமாக இருக்குது, அதில் இப்படி நீட்டின்னு இருக்கிற கோரப்பற்கள் இருக்குது. சிரோமாலா விபூஷணே, ஒரு இந்த மண்டவோட மாலையாக போட்டுண்டவளாக இவள் இருக்கா. முண்டமதனே, இந்த முண்டனை அழித்தவளாக இருக்கக்கூடிய இந்த சாமுண்டி இருக்காளே, இந்த சாமுண்டி என்று சொல்லக்கூடிய ரூபத்தில் இருக்கக்கூடிய ஹே நாராயணி உனக்கு நமஸ்காரம், நாராயணி நமோஸ்துதேன்னு இங்கே ஸ்தோத்திரம் வருது. அப்போ அவளுடைய பல்லு இப்படி இருக்குது, ஒரு கோரைப்பற்களாக அப்படி வளைஞ்சின்றிருக்கிறதாக இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். அதே மாதிரி இன்னொருத்தருக்கு இந்த தம்ஷ்ட்ராங்கிற வார்த்தை எங்கே யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தா வராகமூர்த்திக்கு, பூ வராக சுவாமி அப்படின்னு சொல்கிறோம். அவர் என்ன பண்ணுறார், இந்த பூமாதேவியை ஒரு உருண்டையாக பூமின்னு சொல்லக்கூடிய ஒரு ரூபத்தில் அவர் தன்னுடைய கோரப்பல்லில் அப்படி தூக்கி வச்சுட்டுருக்கிறதாக நம்ம ஒரு ரூபம் பார்க்குறோம். திருப்பதியிலையும் அந்த வராக சுவாமின்னு நம்ம தரிசனத்துக்கு போகிறோமே, அவருடைய சன்னதியில் பார்த்தாக்க இப்படி ஒரு பக்கம் தலை திரும்பினாப்பில் இருக்கும், அந்த ஒரு மூக்குக்கு மேலே அந்த கோரப்பல்லில் அந்த ஒரு பூமியை அப்படி வச்சுட்டுருக்கிறதாக நம்ம பார்க்குறோம். அது புராண கதையில் நம்ம தெரிஞ்சுட்டுருக்க விஷயந்தான். ஹிரண்யாட்சன் வந்து பூமாதேவியை ஒரு அபகரிச்சுட்டு போய் ஒரு சமுத்திரத்துக்குள்ளே ஒழிச்சு வச்சு விட்றான். அப்போ சுவாமி என்ன பண்ணுறார், வராக ரூபமாக எடுத்துட்டு அப்படி கீழே குடஞ்சி போய் அந்த பூமியை தன்னுடைய கோரப்பல்லால் அப்படி நம்பி எடுத்துட்டு அழகாக வெளியில் கொண்டு வந்து நிறுத்திட்டார் அப்படிங்கிறதாக அங்கே பார்க்குறோம். இந்த கோரப்பல்லுக்கு என்ன வேல்யூ இங்கே அப்படின்னு பார்த்தா இந்த பூமியை ரட்சிக்கக்கூடிய ஒரு வேல்யூ அந்த கோரப்பல்லுக்கு அங்கே இருந்திருக்கு. இந்த மூர்த்தியை பற்றி சொல்லும் பொழுது, வராக மூர்த்தியை சொல்லும் பொழுது, அப்படி இந்த வராகமூர்த்தியை இங்கே சொல்லும் பொழுது தான் தம்ஷ்ட்ரா முரரிப்பு வராகசிய அப்படின்னு சொல்கிறார். அதாவது வராகசிய தம்ஷ்ட்ரான்னு சொல்லலாம். வராகருடைய ஒரு தம்ஷ்ட்ரத்தை போல அவருடைய அந்த கோரைப்பற்களாக இது ஆகிறது. எது ஆகிறது? அம்பாளுடைய திருவடி தூளி. சரி, அதுக்கு நடுவில் முரரிப்பு வராகசியன்னு வந்ததேன்னு கேட்டால் முரரிப்புன்னு சொல்கிறதும் முராரின்னு சொல்கிறதும் ஒரே அர்த்தம், ஒரே வார்த்தை. ரிப்புன்னு சொன்னாலும் அரின்னு சொன்னாலும் எதிரின்னு அர்த்தமாகுது. முரன்னு சொல்லக்கூடிய ஒரு அசுரனை அழித்தவராக அல்லது முரனுக்கு எதிரியாக இருந்தவர் அப்படிங்கிற அர்த்தத்தில் முராரி முரரிப்புங்கிற வார்த்தைகள்லாம் சொல்கிறோம். அது யாரை குறிக்கிறது? சாக்ஷாத் மகாவிஷ்ணுவை குறிக்கிறது.
விஷ்ணுவினுடைய இந்த அவதாரம் அப்படிங்கிறதுனால முரரிப்புவான விஷ்ணுவினுடைய வராக அவதாரத்தில் எப்படி அவருக்கு அந்த பல்லு இருந்ததோ, அந்த பல்லு என்ன ஒரு காரியத்தை செஞ்சுதோ, அதுவாக இங்கே அம்பாளுடைய பாததூளி ஆகிறது. இப்போ கடைசியில் தான் அந்த பவத்தின்னு சொல்லி முடிச்சிருக்கார். அப்போ இந்த சொன்ன நாலு விஷயத்துக்கும் இது அப்ளிகபிள்னு நம்ம எடுத்துக்கணும். குறிப்பாக இந்த நாலாவது லைனில் இந்த பிறவி பெருங்கடலில் நம்ம மூழ்கின்றிருக்கோம், அப்படி மூழ்கின்றிருக்கிறவனை உள்ளிருந்து காப்பாற்றி எப்படி அவர் கோரப்பல்லால் நெம்பி வெளியில் எடுத்துன்னு வந்து பூமியை ரட்சித்தாரோ, அதே மாதிரி இந்த அம்பாளுடைய திருவடி தூளி நம்ம எவ்வளோ உள்ள மூழ்கி போயிருந்தோம்னாலும் அதிலிருந்து நம்மளை அழகாக வெளியில் கொண்டு வந்து ரட்சிக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே பூர்த்தி பண்ணுறார். அப்போ திருவடி தூளியினுடைய மகிமை முந்தின ஸ்லோகத்தில் மும்மூர்த்திகளுக்கு அது எப்படி பிரயோஜனமாகுது, அவர்களுக்கு எவ்வளோ மகிமை உள்ளதாக இருக்குங்கிறத சொல்லியாச்சு. இந்த ஸ்லோகத்தில் மனுஷியாளுக்கு அது எவ்வளோ ஒரு மகிமை பொருந்தினதாக இருக்குங்கிற விஷயத்தை இப்போ கொண்டு வந்திருக்கார். அதில் ரொம்ப புத்தி நிறைஞ்சவனாக மகா செல்வந்தராக இருக்கக்கூடியவனாக இருந்தாலும் அவித்தியில் மாட்டின்னு கஷ்டப்படுறான், அவனுக்கு இந்த உள்ளே இருக்கக்கூடிய இருட்டை ஒழிக்கக்கூடிய மிகிர துவீப நகரியாக இது இருக்குது அப்படின்னு முதல்ல சொல்லிட்டார். அடுத்தது அறிவு கம்மியாக இருக்கிறவனுக்கு உள்ளே ஞானம்னு சொல்லக்கூடிய அந்த அறிவை பொழியக்கூடிய ஒரு தேன் அருவியாக பொழியக்கூடியதாக இது இருக்குது. யாருக்கு அறிவு இருக்குது செல்வம் கம்மியாக இருக்குது அப்படின்றக்கான தரித்திரன், அப்படிப்பட்ட தரித்திரனுக்கு வேண்டியதையெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு கல் இல்லை, அப்படிப்பட்ட பல கற்கள் நிறைந்த சிந்தாமணி மாலையாக அவன் கையில் இருக்குது. கடைசியாக இந்த எந்த கேட்டகரியில் இருந்தாலும் சரி, நம்ம எல்லாருமே இந்த ஜென்ம ஜலதீன்னு சொல்லக்கூடிய இந்த பிறவி பெருங்கடலில் மாட்டின்று முழிக்கிறோமே, நம்ம எல்லாருக்கும் வராகருடைய கோரப்பற்கள் எப்படி பூமியை காப்பாற்றித்தோ அது மாதிரி ஒரு மகாரக்ஷையாக இந்த அம்பாளுடைய பாததூளி இருக்குதுன்னு சொல்லி இதை பூர்த்தி பண்ணியிருக்கார். இப்போது சாரமாக ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம், இவ்வளவு மகிமை பொருந்திய பாததூளி அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அம்பாளுடைய அந்த திருவடி சரணங்கள் இருக்க அதை மாத்திரமே நம்ம மனசார ஸ்மரிச்சுட்டே இருந்தால் போகிறோம், வேறு எதுவுமே நமக்கு தேவை கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்க முடியும். இதுக்கு தான் அபிராம் இந்த இதில் ஒரு பாட்டு சொல்லியிருக்கார், பதத்தே உருகி நின் பாதத்திலே மனம் பற்றி உந்தன் இதத்தே ஒழுக அடிமை கொண்டாய், இனி யான் ஒருவர் மதத்தே மதிமயங்கேன் அவர் போன வழியும் செல்லேன் முதல் தேவர் மூவரும் யாவரும் போற்றும் முகிழ்நகையே அப்படிங்கிறார். அம்பாளை சொல்லும் பொழுது முதல் தேவர் மூவரும் மும்மூர்த்திகளும் யாவரும், மும்மூர்த்திகள் மட்டுமில்லை எல்லாரும் போற்றக்கூடிய அழகான புன்சிரிப்பை உடையவளே முகிழ்நகையே அப்படின்னு கூப்பிட்டுட்டு பதத்தே உருகி நின் பாதத்திலே மனம் பற்றி அப்படிங்கிறார். உன்னுடைய நாமாவிலேயே என் மனசு முழுக்க அப்படியே உருகி உன்னுடைய பாதங்கள் இருக்கே உன் திருவடிகளிலேயே என் மனசு அப்படியே கொண்ட நிலைநிறுத்தி உன்னுடைய ஆக்ஞை என்னவோ உன்னுடைய ஒரு உத்தரவு என்னவோ அதன்படியே நான் நடக்கிற மாதிரி என்னை நீ அனுகிரகம் பண்ணி என்னை உன் அடிமையாக ஏற்றுண்ட, உந்தன் இதத்தே ஒழுக அடிமை கொண்டாய், என்னை அடிமையாக நீ ஏற்றுண்டுட்ட அப்படின்னு சொல்கிறார். அப்போது அடிமையாக நம்ம போய் முதல்ல சமர்ப்பணம் பண்ணுமோ இல்லையா, அதுதான் முக்கியமான விஷயம். மனசு அப்படியே உருகி அம்பாளுடைய பாதங்களை அந்த சரணாரவிந்தங்களை மனசார ஸ்மரித்து அதுக்கே கதி சரணாகத்தின்னு நம்ம சரண்டர் பண்ணணும். அப்படி பண்ண பிறகு அம்பாள் என்ன செய்கிறா, என்ன நீ அடிமையாக ஏற்றுண்ட, அதனால் இனிமேல் எனக்கு என்ன கிடைக்க போகிறது, இனி யான் ஒருவர் மதத்தே மதிமயங்கேன், வேறு யார் என்ன சொன்னாலும் அவளுடைய விஷயங்களெல்லாம் கேட்டுட்டு என் மூளை வந்து கன்ஃபியூஸ் ஆகாது, அவர் பின்னாடி நான் போக மாட்டேன், அவர் போன வழியும் செல்லேன் அப்படின்ட்டார். அப்படி அம்பாளை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணணும்னு சொன்னாக்கா எவ்வளோ பெரிய பாக்கியம் வேணுங்கிறத ஆச்சாரியால் சொல்லியிருக்கார். ஸ்தோத்திரம் பண்ணி அவளுடைய திருவடி தூளியை கலெக்ட் பண்ணிக்கிறது எவ்வளோ பெரிய விசேஷமாக இருக்குதுன்னு மும்மூர்த்திகளும் முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்கிறத சொல்கிறார். அந்த திருவடி தூளிகள் சாதாரண மனுஷியாளான இருக்கக்கூடிய நமக்கும் எவ்வளோ பெரிய அனுகிரகத்தை செய்கிறதுன்னு இந்த மூணாவது ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கார். அடுத்த பாடம் வர வெள்ளிக்கிழமைக்கு நாலாவது ஸ்லோகம் பார்ப்போம். பெரியவாசர்கள்.